சௌந்தரிய லகரி ஸ்லோகம் 36. ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும் எல்லோரும் ஆன்மீகம் மட்டும்தான் பண்ண வேண்டும், ஜபம் தவம் மட்டும்தான் பண்ண வேண்டும், குடும்ப உலக வாழ்க்கையில் மனம் போகக்கூடாது என்று எண்ணுபவர்கள் ஆன்மீகவாதியே அல்ல. ஆன்மீகம் என்பது எதற்கு என்றால், உங்களுக்குள் உங்களில் உள்ள சக்தியை, அதாவது பவர் எழுப்பத்தான். அந்த சக்தியை எழுப்பிய பின் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முடிவு எடுக்கக்கூடாது. முடிவை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லும் ஸ்லோகம். தவ ஆன்யே சக்கரஸ்தம் தபன சசி கோடி த்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பலி மிளித பார்ச்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா ரவி சசி சுசீனாம் அவிஷயே நிராலோகே லோகே நிவசதிஹி வாலோக புவனே. சிவப்பிரியா லலிதாம்பாவே, நீ சிவப்பிரகாஷி, அதாவது தானே ஒளிர்பவள் அல்லவா, அப்படிப்பட்ட நீ ஆன்யா சக்கரத்தில் நீ எழும்போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்வாய். நான் என்னுடையது என்னும் அகந்தை போய்விட வேண்டுமாம். அந்த பரிபூரண சரணாகதி வந்த பின் நான் என்ன செய்வேன்? என் கைப்பிடித்து வழி காட்டுவாயா என்று கூறுபவர் மட்டுமே வாழ்க்கையில் ஒளிர முடியும். வெஷ்டி சரீரம் சமஷ்டி சரீரம் என்று உண்டு. வெஷ்டி என்பது நாம், சமஷ்டி என்பது உலகம். ஆன்மீக ரீதியாக வெஷ்டி சரீரத்தில் சாதித்தால் மட்டும் போதாது, சமஷ்டி சரீரத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டுமாம், உதவ வேண்டுமாம். பூஜை ஜபம் எல்லாவற்றுடன் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டுமாம். அதுவே சிவப்பிரகாஷ தேவியான நின்னுடன் சாயுஜ்ய பதவி தரும். சுற்றி நடக்கும் தவறுகளுடன் கண்ணை மூடிக்கொண்டு ஜபம் செய்தால் பயன் கிட்டாது. லலிதாம்பாவே, என் பூஜா பலனுடன் சமுதாய சிந்தனையும் தவறை தட்டி கேட்கும் சக்தியையும் நீயே என் கைப்பிடித்து அழைத்து செல்லும் பாக்கியம் தருவாயாக.